ஸ்மார்ட்போன் யுகத்தில் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் வரவழைப்பது என்பது ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோருக்கு பெரும் சவாலாக மாறிவிட்டது. கொரோனாவின் போது ஆன்லைன் வகுப்புகளுக்காக மாணவர்களின் கைகளில் செல்போன் கிடைத்தாலும் அதில் தெரிந்து கொள்ள தேவையில்லாத பல விஷயங்கள் விளம்பரமாகவோ மற்ற தகவல்களாக பகிரப்படுவதால் கல்வியில் கவனச்சிதறல் ஏற்படுகிறது. இதனால் செல்போன்களின் பயன்பாடு குறித்து மாணவர்களுக்கு பெற்றோர் ஆலோசனை வழங்கலாம் என கல்வி உளவியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். குழந்தைகள் என்ன மாதிரியான கண்டென்ட்டை பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் மானிட்டர் பண்ணணும். எவ்வளவு நேரம் அவங்களோட டிவைஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் மானிட்டர் பண்ணணும். ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தாலும் சரி, ஐஓஎஸ் ஃபோனாக இருந்தாலும் சரி, ஸ்க்ரீன் டைம்னு செட்டிங்ஸில் இருக்குது, பேரண்டல் கண்ட்ரோல்ஸ்னு செட்டிங்ஸில் இருக்குது. அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை எந்த ஆப்பை எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியும். இதில் பெரும்பாலான நேரத்தில் அடல்ட்ஸாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஃப்ளாஷி, ரொம்ப நாய்ஸி, அப்படி இருக்கும்போது என்டர்டெயின்மெண்ட்டை விட்டுட்டு வெறும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டுமே போய் தேடணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரேர் தான். ஆனால் என்டர்டெயின்மெண்ட்லேயே அவங்க மூளையை ரொம்ப ரொம்ப பாதிக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் நிறையாவே இந்த மொபைல் ஃபோன்ஸில் இருக்குது. அதை அவங்க அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு அவங்களோட ஸ்க்ரீன் டைமை மானிட்டர் பண்ணணும். எந்த ஒரு குழந்தைக்குமே 2 மணி நேரத்துக்கு மேலே ஸ்க்ரீன் டைம் தேவையில்லை. ஃபோன், டிவி, ஐபேட் எல்லாம் சேர்த்து 1 நாளைக்கு 2 ஹவர்ஸுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன் சொல்லுது. மாணவர்களின் செல்போன் பயன்பாடு குறித்து ஒன்றிய கல்வி அமைச்சகத்துடன் இணைந்து நொய்டாவைச் சேர்ந்த தனியார் அமைப்பு நடத்திய ஆய்வில் கிராமப்புறங்களில் 49.3% மாணவர்கள் செல்போன் பயன்படுத்துவதாக கூறப்பட்டுள்ளது. அவற்றில் 76.7% மாணவர்கள் வீடியோ கேம் உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சத்திற்காக செல்போன்களை பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெறும் 6229 பேரிடம் மட்டுமே நடத்திய கருத்து கணிப்பை நாட்டின் ஒட்டுமொத்த மாணவர்களின் மனநிலை என கூறுவதை ஏற்க முடியாது என்று கல்வியாளர்கள் கூறுகின்றனர். இந்த ஸ்டேட்மெண்ட்டை தாண்டி ஸ்டேட்மெண்ட்டோட டெப்த் ஆஃப் டேட்டா வந்து பார்க்கணும். அந்த டேட்டா மட்டும் இல்லை, அதுக்கு வந்து ஆக்ஷன் பிளானும் கிளியராக வந்து நம்ம ஒரு வழிவகுத்து கொடுத்து இதுக்கு என்ன பண்ணணுங்கிறத வந்து நேஷனல் லெவலில் இது ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயம். இதுக்கு மணி தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, மனம் மட்டும்தான் தேவை. அந்த மனம் இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அன்வான்ட் சைட்ஸு இதெல்லாம் சில்ட்ரன் ரொம்ப பார்க்குறாங்கன்னா உடனே அந்த சைட்டை வந்து நேஷனல் லெவல் நீங்கள் பேன் பண்ணுங்கள். அண்ட் வேறு என்னென்ன பண்ணணுமோ அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்டெப்ஸ் எடுங்க. நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போகிறதுல வந்து அதில் ஒரு யூஸும் கிடையாது. அந்த இன்ஃபர்மேஷனுக்கு என்ன ஆக்ஷன், ஆக்ஷன் வழியாக எவ்வளோ சொசைட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, இதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அமெரிக்கா உள்ளிட்ட மேலை நாடுகளில் மாணவர்களின் செல்போன் கணினி பயன்பாட்டை பெற்றோர் தொடர்ந்து கண்காணிப்பதாக ஆய்வு முடிவுகளில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் 25 கோடி மாணவர்கள் நிரம்பிய நமது நாட்டில் மாணவர்களின் செல்போன் பயன்பாட்டை குறைக்க அவர்களை தொடர்ந்து கண்காணிப்பது மிக மிக அவசியமாகிறது. அதற்கு ஒன்றிய மாநில அரசுகள் தேவையில்லாத இணையதளங்களை முடக்கி கல்வி வளர்ச்சிக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கருத்தாக உள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நரேந்திரனுடன் செய்தியாளர் பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.